அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி அது பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து இனிமே வரப்போற எல்லா வீடியோஸையும் நீங்க தவறாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிரகங்களால ஏற்படுற அதீத துன்பங்கள் நம்மையும் அறியாம நம்மளோட பூர்வ ஜென்ம தொடர்புடைய ஆலயங்களுக்கு போய் வழிபடும் போது குறைய வாய்ப்பு இருக்குது. மனுஷனா பிறக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அவங்க அவங்களோட கர்ம வினையே லக்னமாகவும் ஜென்ம நட்சத்திரமாகவும் 12 வீடுகள்ல நவ கிரகங்களாகவும் அமர்ந்து பெற்றோரையும் பிறக்கும் ஊரையும் வாழ்க்கை துணையையும் வாழ்வோட சுக துக்கங்களையும் தீர்மானிக்குது. அதுவே நம்மளோட நட்சத்திரங்களுக்கு உரிய ஆலயங்களை தெரிஞ்சுக்கிட்ட அங்க போய் வழிபட்டா பெரிய விளைவுகளோட தாக்கத்தையும் குறிச்சுக்குள்ள வாய்ப்பு உண்டாகும். அதன்படி அவங்க உங்களோட நட்சத்திரத்துக்கான ஆலயங்களை இங்க பார்க்கலாம். இந்த ஆலயங்களுக்கு உங்களோட ஜென்ம நட்சத்திர தன்னைக்கு நம்பிக்கையோடையும் ஆத்ம சக்தியோடையும் போய் வழிபட்டா வாழ்க்கையில புதிய வெளிச்சமே பிறக்கும். முதல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய ஆலயம் பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோயில். இந்த ஆலயம் திருவாரூர்ல இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. திருத்துறைப்பூண்டியில இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்குது. இதுக்கு அப்புறமா பரணி நட்சத்திரக்காரங்க போக வேண்டிய கோயிலை பத்தி பார்த்தோம்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டிய திருத்தலம் அக்னீஸ்வரர் திருக்கோயில். இந்த ஆலயம் நல்லாடை அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்குது. மயிலாடுதுறையில இருந்து நெடுங்காடு வழியா காரைக்கால் போற வழியில 15 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்குது இந்த ஆலயம். இதனையடுத்து கார்த்திகை நட்சத்திரக்காரங்க போக வேண்டிய ஆலயத்தை பத்தி பார்த்தோம்னா இந்த நட்சத்திரக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயம் காத்ர சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். மயிலாடுதுறையில இருந்து பூம்புகார் போற வழியில 8 கிலோமீட்டர் தூரத்துல கஞ்சா நகரம் இருக்குது. இதோட மெயின் ரோட்ல இருந்து பிரிகிற சாலையில 1/2 கிலோமீட்டர் போனா ஆலயத்தை அடைய முடியும். இதனையடுத்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னா இந்த நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டியது பாண்டவதூத பெருமாள் திருக்கோயில். இந்த ஆலயம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலோட எதிரில இருக்கிற சாலையில அமைஞ்சிருக்குது. இதுக்கப்புறமா மிருகசீரிஷத்துக்கு பார்த்தோம்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆதி நாராயண பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபடணும். தஞ்சாவூர்ல இருந்து திருவாரூர் போற சாலையில 50 கிலோமீட்டர் தூரத்துல மூகூந்தனூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இந்த ஆலயம் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க அபயவரதீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம். இந்த ஆலயம் அதிராம்பட்டினம் அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்குது. தஞ்சாவூர்ல இருந்து 70 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள பட்டுக்கோட்டைக்கு போய் அங்க இருந்து 12 கிலோமீட்டர் போனா இந்த ஊரை அடையலாம். அதுக்கப்புறமா புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதிதீஸ்வர திருக்கோயில்ல வழிபாடு செய்யுங்க. இந்த கோயில் பழைய வாணியம்பாடியில அமைஞ்சிருக்குது. வேலூர்ல இருந்து கிருஷ்ணகிரி போற வழியில 67 கிலோமீட்டர் தூரத்துல வாணியம்பாடி இருக்குது. அங்க இருந்து 3 கிலோமீட்டர்ல பழைய வாணியம்பாடி இருக்குது. பூச நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய ஆலயம் அட்சயபுரீஸ்வரர் திருக்கோயிலாகும். பட்டுக்கோட்டையில இருந்து ராமேஸ்வரம் போற கிழக்கு கடற்கரை சாலையில 30 கிலோமீட்டர் போனா விளங்குளம் அப்படிங்கிற ஊர் வரும். அங்க இருந்து தெற்குல 2 கிலோமீட்டர் போனா கோயிலை அடைய முடியும். புதுக்கோட்டையில இருந்து பேராபூரணி வழியாகவும் விளங்குளத்துக்கு வந்தடையலாம். இதனையடுத்து ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டிய கோயில் கடற்கடீஸ்வரர் ஆலயம். கும்பகோணத்துல இருந்து சூரியனார் கோயில் போற சாலையில 11 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது திருவிசநல்லூர். இங்க இருந்து பெருகிற ரோட்ல 2 கிலோமீட்டர் தூரத்துல திருந்து தேவன்குடி அப்படிங்கிற ஊர்ல இந்த ஆலயம் அமையப்பட்டிருக்குது. இதனையடுத்து மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில வழிபடணும். திண்டுக்கல்ல இருந்து நத்தம் போற சாலையில 12 கிலோமீட்டர் தூரத்துல விராலிப்பட்டி விளக்கு இருக்குது. இங்க இருந்து 2 கிலோமீட்டர் போனா ஆலயத்தை அடையலாம். பூரம் நட்சத்திரக்காரங்க ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் திருக்கோயிலுக்கு போய் வழிபடணும். இந்த ஆலயம் திருவரங்குளம் அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்குது. புதுக்கோட்டையில இருந்து பட்டுக்கோட்டை போற வழியில 7 கிலோமீட்டர் தூரத்துல திருவரங்குளம் அமைஞ்சிருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரங்க மாங்கல்யேஸ்வரர் திருக்கோயில் போய் வழிபாடு செய்யுங்க. இந்த ஆலயம் இடையாற்று மங்கலம் அப்படிங்கிற ஊர்ல இருக்குது. திருச்சி சத்திரம் பஸ் நிலையத்துல இருந்து 22 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள லால்குடி போய் அங்க இருந்து 5 கிலோமீட்டர் போனா இந்த ஆலயத்தை அடையலாம். இதுக்கப்புறமா அஸ்தம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டியது கிருபா கூபாரேஸ்வரர் கோயில். இந்த ஆலயம் கோவல் அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்குது. கும்பகோணத்துல இருந்து மயிலாடுதுறை போற சாலையில இருக்குது குத்தாலம். இங்க இருந்து பெருகிற சாலையில 8 கிலோமீட்டர் போனா இந்த ஆலயத்தை அடையலாம்.
சித்திர நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய ஆலயம் சித்திரரத வல்லப பெருமாள் திருக்கோயில். மதுரையில இருந்து 23 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள குருவித்துறைக்கு மதுரை பெரியார் பஸ் நிலையத்துல இருந்து பஸ் இருக்குது. குருவித்துறையில இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோயில் இருக்குது. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தாத்ரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும். இந்த ஆலயம் சித்துக்காடு அப்படிங்கிற ஊர்ல இருக்குது. சென்னை பூந்தவல்லி சாலையில தண்டுரை அப்படிங்கிற ஊர்ல இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல சித்துக்காடு இருக்குது. விசாக நட்சத்திரக்காரங்க முத்துக்குமார சுவாமி திருக்கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம். இந்த ஆலயம் திருமலை கோயில இருக்குது. மதுரையில இருந்து 155 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற செங்கோட்டைக்கு போய் அங்க இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இந்த ஆலயத்தை அடையலாம். அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டிய ஆலயம் மகாலட்சுமிபுரீஸ்வரர் திருக்கோயில். இந்த ஆலயம் திருநின்றியூர் அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்குது. மயிலாடுதுறையில இருந்து சீர்காழி போற வழியில 7 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. இதுக்கப்புறமா கேட்டை. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வரதராஜ பெருமாள் ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யலாம். தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் போற சாலையில 13 கிலோமீட்டர் தூரத்துல பசுபதி கோயில் இருக்குது. இந்த பஸ் நிறுத்தத்துல இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்துல ஆலயம் இருக்குது. மூல நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டியது சிங்கீஸ்வரர் திருக்கோயில். இந்த ஆலயம் மப்பேடு அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்குது. சென்னை கோயம்பேட்டில இருந்து தக்கோரம் போற வழியில 45 கிலோமீட்டர் தூரத்துல இந்த திருத்தலம் இருக்குது. பூந்தவல்லியில இருந்து பேரம்பாக்கம் போற சாலையில 22 கிலோமீட்டர்ல மப்பேடு இருக்குது. போராட நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய ஆலயம் ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோயில். இந்த ஆலயம் கடவெளி அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குது. தஞ்சாவூர்ல இருந்து திருவையாறு போய் அங்க இருந்து கல்லணை போற வழியில 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது கடவெளி அப்படிங்கிற ஊரு. உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில வழிபாடு செய்யலாம். இந்த ஆலயம் பூங்குடி அப்படிங்கிற திருத்தலத்துல இருக்குது. சிவகங்கையில இருந்து காரைக்குடி போற வழியில 12 கிலோமீட்டர் தூரத்துல ஓக்கூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. இங்க இருந்து பெருகிற ரோட்ல 3 கிலோமீட்டர் போனா பூங்குடி தலத்தை அடைய முடியும். இதுக்கப்புறமா திருவோண நட்சத்திரக்காரங்க பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில்ல வழிபாடு செய்யணும். திருப்பார்கடல் அப்படிங்கிற இடத்துல இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. வேலூர்ல இருந்து சென்னை போற சாலையில 20 கிலோமீட்டர் தூரத்துல காவேரி பாக்கம் இருக்குது. இங்க இருந்து பெருகிற ரோட்ல 2 கிலோமீட்டர் போனா ஆலயத்தை அடையலாம். ஆற்காடு வாலாஜாவில இருந்தும் பஸ் வசதி இருக்குது. அபிட நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிரம்மஞான புரீஸ்வரர் ஆலயத்துல வழிபாடு செய்யலாம். இந்த ஆலயம் கொருக்கை அப்படிங்கிற இடத்துல இருக்குது. கும்பகோணத்துல இருந்து தாராசுரம் முழையூர் வழியா மருதாநல்லூர் போற பஸ்கள்ல இங்க போலாம். சதக நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய கோயில் அக்னிபுரீஸ்வரர் ஆலயம். இது திருப்புகனூர் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்துல இருந்து நாகப்பட்டினம் போற வழியில 10 கிலோமீட்டர் தூரத்துல இந்த திருத்தலம் இருக்குது. போரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க திருவானேஸ்வரர் திருக்கோயில்ல உள்ள இறைவனை வழிபாடு செய்யலாம். இந்த ஆலயம் இருக்கிறது ரங்கநாதபுரம் அப்படிங்கிற ஊர்ல. திருவையாறுல இருந்து 17 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது திருக்காட்டுப்பள்ளி. இங்க இருந்து அகரப்பேட்டை போற சாலையில 2 கிலோமீட்டர் தூரத்துல இந்த திருத்தலம் அமையப்பட்டிருக்குது. இதுக்கப்புறமா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டியது சஹஸ்ர லக்ஷ்மீஸ்வரர் திருக்கோயில். இந்த ஆலயம் தீத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. புதுக்கோட்டையில இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஆவுடையார் கோயிலுக்கு போய் அங்க இருந்து திருப்புவன வாசல் போற சாலையில 21 கிலோமீட்டர் தூரத்துல தீயத்தூர் இருக்குது. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டியது கைலாயநாதர் ஆலயமாகும். திருச்சியில இருந்து முசிறி போய் அங்க இருந்து 21 கிலோமீட்டர்ல உள்ள தாத்தையங்கார் பேட்டை போனும். இங்க இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கார்குடி அப்படிங்கிற இடத்துல இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. நம்மளோட பாரத புண்ணிய பூமியில எண்ணற்ற இறை வழிபாட்டுக்குரிய ஆலயங்கள் இருக்குது. அவை ஒவ்வொன்றும் தனி சிறப்பு வாய்ந்தவைதான். அவற்றுள் 27 நட்சத்திரங்களை சேர்ந்தவங்களும் வழிபட சிறப்பு கோயில்களை பத்தி தான் மேல சொல்லியிருக்கோம். பக்தர்கள் தங்களோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு உரிய கோயில்களை போய் தரிசிச்சு வழிபட சிறப்பு பலன்களை பெறலாம். மேஷ ராசியில இருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிகளையும் நவகிரகங்கள் ஆனது. ராசிக்கு 2/2 நட்சத்திரம் அப்படின்னு மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. எந்த நட்சத்திரத்துல பறக்குறாங்களோ அதுக்கேத்த ராசியை கணிச்சு பலனை சொல்லுவாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குணம் இருக்கும். அஸ்வினியில இருந்து ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பொதுவான குணநலன்கள் இருக்கும். உங்களோட நட்சத்திர ஆலயங்களுக்கு உங்களோட ஜென்ம நட்சத்திர நாள்ல போய் வழிபட்டு வர நன்மைகள் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.